பொழுதுபோக்கு பூங்காக்கள் கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் எப்படி மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்கோ அதே போல புறநகர் பகுதிகள் மாவட்டங்களிலிருந்து பணி செய்யக்கூடிய இடங்களுக்கு மக்கள் மீண்டும் படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் திருநெல்வேலி ரயில் சந்திப்பில் தற்போது மக்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன விவரங்கள்? நிச்சயமாக நந்தா, திருநெல்வேலி பகுதி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பெரும்பாலானவர்கள் சென்னை உள்ளிட்ட வெளிநகரங்களில் பணிபுரிகிறார்கள். தீபாவளி பண்டிகையினுடைய விடுமுறை முடிந்து தற்போது அவர்கள் தங்கள் பணிகளுக்காக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு திரும்பக்கூடிய நிலை தான் இருக்கிறது. இதற்காக அவர்கள் தரையில் அமைந்து பயணிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து இந்த முறை ஏராளமான ரயில்கள், சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. இன்று மட்டும் சிறப்பு ரயில்கள் உள்ளிட்டு, அதாவது ரெகுலராக இயக்கக்கூடிய ரயில்கள் உள்ளிட்டு சிறப்பு ரயில்களோடு சேர்த்து 12 ரயில்கள் மதியம் 2 மணி மேல இரவு 10 மணி வரை 12 ரயில்கள் சென்னைக்கு இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டாலும் கூட, வழக்கத்தை விட சற்று குறைவாக காணப்பட்டாலும் கூட, தரையில் அமர்ந்து அவர்கள் பயணிக்கும் நிலைதான் இருக்கிறது. தற்போது அந்தியோதயா சென்னை தாம்பரத்திலிருந்து, நாகர்கோவிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய அந்தியோதயா விரைவு ரயில் தற்போது திருநெல்வேலி ரயில் நிலையம் வந்திருக்கிறது. இந்த ரயிலில் ஏராளமான பயணிகள் பயணிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு பெட்டியிலும் 80 பேர் பயணிக்கலாம் என்ற நிலையில் ஒவ்வொரு பெட்டியில் 120 பேருக்கு மேற்பட்ட பயணிகள் பயணிக்கக்கூடிய நிலை தான் தற்போது காணப்படுகிறது. அவர்கள் இங்கே தரையிலும் அமர்ந்து, அதாவது திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு செல்லக்கூடிய நிலையில் தரையில் அமர்ந்து பயணிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. இந்த பயணிகள் அந்த ரயில்கிறது தொடர்ந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் கூட திருநெல்வேலியிலிருந்து ஏராளமான பயணிகள் இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் அவர்கள் பணிபுரியக்கூடிய நிலையில் அவர்கள் இந்த ரயில் உள்ளிட்ட, அதாவது இது சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது, மிக குறைந்த கட்டணத்தில் இயக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அனைத்து பெட்டிகளும் வந்து முன்பதிவில்லாத பெட்டிகளாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பதிவில் பயணிக்கக்கூடிய பயணிகள் குறித்து கேட்கலாம். சொல்லுங்க, எந்த ஊருக்கு போறீங்க? சென்னை தான். சொந்த ஊர் தான். கூட்டம் பரவாயில்ல, அதிகமாக தான். இந்த இது எப்பவுமே அப்படிதான். படிச்சுட்டு இருக்கேன் வேலூர்ல. தீபாவளிக்காக வந்தீங்க? ஆமா. கூட்டம் எப்போ வந்து அதிகமாக தான் இருக்கு. சொல்லுங்க. தற்போது அவர் பயணி சென்னையில் பணிபுரியவர்களாக இருக்கட்டும், சென்னையில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இருந்து அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரயில் அப்படிங்கிறது, அந்தியோதய ரயில் அப்படிங்கிறது சாதாரண மக்கள் பயணிக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த ரயிலில் மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல 80 பயணிகள் பயணிக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பெட்டியிலும் 120 பயணிகள் பயணிக்கிறார்கள். ஏராளமான சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் கூட ரயில் நிலையத்தில் மக்களின் கூட்டம் மிக அதிகமாகவே காணப்படுகிறது. நந்தா, தீபாவளி விடுமுறையை கொண்டாட சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொது இடங்களிலும் அதேபோல வெளியூர்களிலிருந்து பணியிடங்களுக்கு திரும்புவதற்காக பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர்கள் தமிழரசி, வேல்முருகன், சிவமணி வழங்குகின்றோம். மூவருக்கும் நன்றி. புதுச்சேரியில் பேருந்து நிலைய